ராஜஸ்தானின் பிகானீரில் இருந்து அசாமின் கவுஹாத்தி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் மேற்கு வங்கத்தின் டோமோகானி அருகே தடம் புரண்டு விபத்து. 6 பெட்டிகள் கவிழ்ந்து உருண்டதில் பயணிகள் 15 பேருக்கு காயம். கவிழ்ந்த ரயில் பெட்டிகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரம். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 20,911 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பெருந்தொற்றுக்கு சிகிச்சை பெற்ற 6,235 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். கடந்த 24 மணி நேரத்தில் சென்னையில் மேலும் 8,218 பேருக்கும் செங்கல்பட்டில் 2,030 பேருக்கும் கொரோனா தொற்று. பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற 25 பேர் உயிரிழப்பு. 16 தேதி முழு ஊரடங்கின் போது பால் மருந்து பொருட்களை விநியோகம் செய்ய மின் வணிக நிறுவனங்களுக்கு அனுமதி. கூடுதல் தளர்வுகளை அறிவித்தது தமிழக அரசு. 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் பாடம் நடத்தலாம் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சர் தலைமையிலான அடுத்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் தகவல். தடுப்பூசி போடும் பணியில் இந்தியா உலக நாடுகளுக்கு முன்னுதாரணமாக உள்ளதாக பிரதமர் மோடி தகவல். கடந்த 10 நாட்களில் நாட்டில் உள்ள தகுதி வாய்ந்த சிறார்களில் 3 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. கேரளாவில் தமிழ் பேசும் மக்கள் அதிகம் வாழும் 5 மேற்பட்ட மாவட்டங்களில் நாளை பொங்கல் திருநாள் விடுமுறை அறிவிப்பு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் கோரிக்கையை ஏற்று விடுமுறை நாளை மாற்றி அறிவித்தார் கேரள முதல்வர். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் சினிமா காட்சி போல செல்போன் திருடனை ஓட ஓட விரட்டி பிடித்த காவலர். சாலை நெடுக மூச்சிறைக்க ஓடி குற்றவாளியை பிடித்த காவலருக்கு ரொக்க பரிசு கொடுத்து பாராட்டு. நோய் தொற்று ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு பரவுவதையே தடுக்கும் தடுப்பூசிகள் தான் தேவை என உலக சுகாதார அமைப்பு அறிவிப்பு. தற்போது பயனில் உள்ள தடுப்பூசிகள் ஒமைக்ரான் வைரசுக்கு எதிராக தீர்க்கமாக செயல்படவில்லை எனவும் தகவல். ஏற்கனவே செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசியையே பூஸ்டர் தடுப்பூசியாக செலுத்துவது உருமாறிய கொரோனா வைரசுகளுக்கு எதிராக பலன் தராது என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. ஏற்கனவே தடுப்பூசி செலுத்தியவர்களையும் ஒமைக்ரான் பாதிப்பதில் இருந்து இது உறுதியாகி உள்ளதாகவும் தகவல். சென்னையில் மேலும் 3 இடங்களில் மேம்பாலம் கட்ட அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 335 கோடி ரூபாயில் கட்டி முடிக்க ஏற்பாடு. பழனியில் தண்டாயுத பாணியை தரிசிக்க கூடியது கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். தைப்பூசத்தன்று தரிசிக்க முடியாது என்பதால் இன்றே முருகனின் முகம் காண பக்தர்கள் ஆர்வம். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக இன்று மட்டுமே சாமி தரிசனம் செய்ய அனுமதி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குவிந்துள்ள ஏராளமான பக்தர்கள் கடலில் நீராடி சுவாமி தரிசனம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி மதுரை அவனியாபுரத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி. வீர விளையாட்டுப் போட்டிக்கான இறுதிக்கட்ட முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரம். காய்ச்சல், சளி உள்ளிட்ட கொரோனா அறிகுறிகள் ஏதேனும் இருந்தால் பொதுமக்கள் உடனடியாக RT-PCR பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். கொரோனா டெஸ்ட் எடுக்க பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பட்டியல் இறுதியாகிறது. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, அனுராக் தாக்கூர், தர்மேந்திர பிரதான், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் ஆலோசனை. கடுமையாக தாக்கும் ஒமைக்ரானை சாதாரண ஜலதோஷமாக மக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று மத்திய நிதி ஆயோக் சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. தடுப்பூசி செலுத்தாதவர்களை ஒமைக்ரான் கடுமையாக தாக்கும் என்றும் அறிவிப்பு. தென்னாப்பிரிக்காவில் மினி பேருந்தும் SUV வகை காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 17 பேர் உயிரிழப்பு. காரின் முன்டயர் வெடித்ததால் விபத்து நிகழ்ந்த விபரீதம். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்ட ஆல்ரவுண்டர் தரவரிசை பட்டியலில் அஸ்வினுக்கு 2 இடம். பந்துவீச்சாளர் பட்டியலிலும் 2 இடத்தில் நீடிக்கிறார் அஸ்வின்.
இந்திய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் பங்கேற்ற வீரர்கள் 7 பேருக்கு கொரோனா உறுதி. தொடரில் இருந்து இந்திய வீரர்கள் கிடம்பி ஸ்ரீகாந்த், அஸ்வினி பொன்னப்பா, ரித்திகா ராகுல், தெரசா ஜாலி, மிதுன் மஞ்சுநாத், சிம்ரன் அமன் சிங், குஷி குப்தா விலகல். மூச்சு திணறலால் உயிருக்கு போராடிய குழந்தையை காப்பாற்றிய ரோந்து போலீசார். குழந்தைக்கு முதலுதவி அளித்து போலீசார் காப்பாற்றிய காட்சிகள் அடங்கிய வீடியோ வெளியீடு. பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரினார் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன். கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி மது விருந்தில் பங்கேற்றதால் மக்களின் கோபத்தை புரிந்து கொண்டதாக நாடாளுமன்றத்தில் பேச்சு.